வணக்கம் நேர்களே. இந்திய அளவிலான போதை பயன்பாடு பற்றிய ஆய்வுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒருங்கமைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் செய்தித்தாள்களில் நீங்கள் அடிக்கடி சில செய்திகளை பார்த்துருக்கலாம். மாடியில் கஞ்சா பயிரிட்டு இருந்த ஒருவரை போலீஸ் கைது செய்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய செய்திகள் இன்னைக்கு செய்தித்தாள்களில் அடிப்படுது. இன்னொன்று, இந்த கஞ்சா அப்படிங்கிறது எங்கேயோ மலையடி வாரத்தில் தெரியாத காட்டுக்குள்ள வழக்கத்த நிலையெல்லாம் போய் இன்னைக்கு வந்து ஒரு நகருக்குள்ளவே வழக்கும்படியான அந்த பழக்கத்தை உண்டு பண்ணும்படியான பழக்கங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு தேசிய அளவில் இந்த போதைப் பொருள்களுடைய பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை ரொம்ப அலாமிங்காக இருக்கிறத பற்றின எண்ணிக்கைகள் எதுவும் தெரியாததுனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள்ங்கிற எண்ணிக்கை முதல்ல தெரியணும். அதுக்கு பிறகு அதற்கான மறுவாழ்வு மையங்களை சீரமைக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே இங்கே டிடிகே சென்டரில் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த தேசிய போதை தடுப்பு ஆய்வு மையத்துக்கான அந்த சர்வேவை நடத்தவிருக்கிறார்கள். டிடிகே மையத்திலிருந்து இரண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க, நிறைய தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ரேஷ்மா மாலிக் வணக்கம். சுதாமணி வணக்கம். இந்த சர்வே வந்து எப்படி இயர்லி எடுக்கப்படுற ஒன்னா, அல்லது என்ன பர்பஸ்க்காக இந்த சர்வேவை இந்த வருஷம் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு? ஓகே, முதல்ல இந்திய அளவிலான இந்த போதை பயன்பாடு பற்றிய இந்த ஆய்வு அப்படின்றது முதல் முதல்ல 2004 அவங்க செஞ்சாங்க இந்திய அளவில். பட் ஆனால் அந்த சமயத்தில் நார்த் சைடில் மட்டும் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. பட் அதனுடைய முடிவுகளை வச்சுட்டு இந்திய அளவில் சில பாலிசிஸையோ திட்டங்களையோ கொண்டு வர முடியாதுன்றதுனால அதற்கு பிறகு இப்போ 2004 பிறகு 2017 இந்த ஆய்வு வந்து நடத்துறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். மெயினாக இது வந்து இதுக்கான காரணம் ரெண்டு நோக்கம். முதல் நோக்கம் என்னென்னா, எந்த அளவுக்கு எந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இன்னைக்கு இந்திய அளவில் பயன்பாடில் இருக்குது, எந்த வயதினர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரியான சிகிச்சை அவங்களுக்கு இருக்குது, அந்த சிகிச்சை போதுமான அளவுக்கு இருக்கா, அதில் ஏதேனும் குறைகள் இருக்கா, அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னன்றது தான் முக்கியமாக இந்த ஆய்வுடைய நோக்கம். சூப்பர். நிறைய, அதாவது ஒரு ஓவரால் ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு இந்த சர்வே முடியும் போது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நீங்கள் எங்கெங்கில்ல, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க நார்த்தில் தான் பண்ணியிருக்காங்க, சவுத் சைடில் பண்ணலை அப்படின்னு. இப்போ பண்ணக்கூடிய இந்த ஆய்வு எந்தெந்த தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது, அல்லது இந்திய அளவில் உள்ளடக்கியது? அது நாடு முழுக்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே சமயத்தில் இந்த சர்வே வந்து நடத்திட்டுருக்காங்க. டிடிகே மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்டிசி சவுத் ஒன்ன்றது சொல்லுவோம், நாங்கள் வந்து 5 மாநிலங்களுக்கு வந்து இந்த சர்வேயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி. தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், இந்த 5 மாநிலத்தில் நாங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சர்வேயோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆரம்பித்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து இந்த சர்வே வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த சர்வேல வந்து எப்படி பண்றீங்க? ஏன்னா சர்வே பண்றதுக்கு ரேண்டம் சர்வே பண்ணலாம், அந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி டோர் டு டோர் போய் பண்ண போறீங்களா, அல்லது இங்க ஒரு கல்லூரிகளில் போய் பண்றதா, என்ன மாதிரி இதை நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க? ஓகே, இந்த வந்து தென் மாவட்டங்கள்னு ரேஷ்மா சொல்லும்போது சொன்னாங்க மொத்தம் 7 மாவட்டங்கள்ல இது நடக்கும். இந்த 7 மாவட்டங்கள்லயும் டோர் டு டோர் சர்வே நடக்கும். இதுல முக்கியமாக வந்து அந்த 10 to 75 வயதுக்கு உட்பட்ட அனைவரும், ஆண் பெண் மற்ற பாலினத்தினரும் இதில் உள்ள வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இது வந்து தனிப்பட்ட முறையில் 1-to-1 குவெஸ்டினர் அப்படின்றது இருக்கும். அதுக்கான களப்பணியாளர்கள் இருக்காங்க, மொத்தம் 30 களப்பணியாளர்கள். அவங்க ஒரு ஒரு வீடாக போய் அதை பற்றிய தகவல்கள் சேகரிப்பாங்க. ஸோ அது ஒரு பகுதி. இந்த ஆய்வினுடைய 100 பகுதி அப்படின்னு வரும்பொழுது RDS அப்படின்னு சொல்லுவோம், ரெஸ்பாண்ட் ட்ரிவன் சாப்ளிங். அதாவது குறிப்பாக போதை பழக்கம் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அவங்களை பற்றிய தகவல்கள் இன்டர்வியூவாக கொடுப்பாங்க, அது இன்னொரு பகுதி. 3வது முக்கியமான பகுதி தீமேட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்றது, அதாவது சமூகத்தினர முக்கியமான சில பகுதிகளை நம்ம விடுவோம். இந்த சர்வேல நம்ம பார்த்தோம்னாக்கா சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, இல்லைனா வந்து சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் கோயிங், இது மாதிரி சில்ட்ரன்ஸ், அந்த மாதிரியான சில விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தீமேட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்றதும் நடக்குது. ஸோ அப்படின்னும்போது ஓவராலாக 10 வயதுலேருந்து 75 வயதுக்குட்பட்ட எல்லா விதத்திலையும், அதாவது சமூகத்துல யாருமே விடுபடக்கூடாதுன்றதுக்காக 3 பிரிவாக இந்த ஆய்வு நடக்குது. இல்ல, இதுல என்னன்னா, இப்போ ஒரு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு போனாலே நிறைய விவரங்கள் வந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சாதாரணமான இதுலயே. இப்போ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இப்போ ஒரு வீட்டில் போய் நீங்கள் கதவை தட்டி உங்களுடைய களப்பணியாளர்கள் வந்து உங்கள் வீட்டில் யார் போதைப் பொருத்தில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக யாரும் ஒளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லாக இது மாதிரியான சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆய்வுடைய முக்கியமான நோக்கம் வந்து போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி மட்டுமே கிடையாது, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை, ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான இஷ்யூஸும் இதில் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம்.
ப்ரிவரன்ஸ் ரேட் கண்டுபிடிக்கிறது மட்டும் இந்த சர்வேயுடைய நோக்கம் கிடையாது. யூசேஜ் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறமா அடிமைத்தனம் டிபெண்டன்சின்றது எத்தனை பேர்கிட்ட இருக்குன்றது பார்க்க போறோம். இதோடைய முக்கியமான நோக்கம் இந்த சர்வே மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் நம்மளுக்கு வந்து பாலிசி டெசிஷன் மேக்கிங் அளவில் உதவ போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாடு முழுக்க 400 மேற்பட்ட டிஎடிக்ஷன் சென்டர்ஸ், கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை பற்றிய தகவல் யாருக்குமே கிடையாது. முழுக்க முழுக்க அது இலவசம். தமிழ்நாட்டில் மட்டுமே 26 சென்டர்ஸ் இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் உதவின்றது 1 கால அளவுக்கு அவங்க வந்து அங்க தங்கி இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. சோ அந்த ஒரு நாலேஜும் இல்ல. சோ இந்த மாதிரி மையங்கள்ல எத்தனை பேர் உதவி எடுத்திருக்காங்க, அவங்க ரிகவரி ரேட் எப்படி இருக்கு, மேல்கொண்டு சென்டர்ஸ் தேவையா, 26 மட்டுமே போதுமா? இப்போ இருக்கக்கூடிய சென்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. குழந்தைகளுக்காக சென்டர்ஸ்ன்றது தமிழ்நாடுல இல்ல. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஆன சென்டர்ஸ்ன்றது இல்ல. ஸோ இதை பத்தி எல்லாமே ஒரு சில பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது தேவை. ஸோ அதை பத்தி தான் இந்த சர்வே இருக்க போகுது. சர்வே இருக்க போகுது. இல்லை, இப்போ அவங்க சொல்லும் போது, ரேஷ்மா சொல்லும் போது 2-3 இதை ஆட் பண்ணாங்க. அதாவது ஆண்களுக்கான சென்டர் மட்டும்தான் இருக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இல்லை அப்படின்றது. இன்னொன்னு, நம்ம ஊருடைய டேபோ பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் குடிக்காரனாக இருந்து குடிக்க அடிமையானவனா இருந்தா மனைவி வந்து எப்படியாவது எப்பாடுபட்டாவது கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதே ஒரு பெண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தாலோ குழந்தைகளா இருந்தாலோ வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆய்வும் அதுக்கான ரீஹாபிலிட்டேஷனும் நடக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரேஷ்மா சொன்ன மாதிரி முக்கியமாகவே இன்னைக்கு ஆண்களுக்காக தான் நிறைய சிகிச்சை மையம்ன்றது இருக்கு. பெண்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு சிகிச்சை மையமும் குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமான ஒரு சிகிச்சை மையமும் இல்லை. ரெண்டாவது, இது ஒரு நோய். அதாவது நான் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறேன் அப்படின்றது ஒரு நோய். அதை பற்றிய விழிப்புணர்வு இன்னைக்கு அதிகமாக இல்லை. யாருக்கு வேணா எந்த நோய் வேணாலும் வரலாம். அது மாதிரி போதைக்கு அடிமையாகிறதும் யாருக்கு வேணா ஏற்படலாம். இதில் ஆண் பெண் குழந்தை வயதானவர்கள் வயது குறைந்தவர்கள்ன்ற பாகுபாடோ வித்தியாசமோ இல்லை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு தனியான ஒரு மையம் இருக்குது அப்படின்னா பெண்கள் அதிகமாக சிகிச்சை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு தனியான மையம் இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணும்பொழுது அதில் நிறைய பேர் உதவி எடுத்து ஒரு சரியான வாழ்க்கை பாதைகளில் அவங்க திரும்ப போகிறதுக்கோ இல்லை இந்த சமூக நீரோட்டத்தோடு அவங்க சேர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு குறைவாக இருக்குது. அது அந்த ஆய்வின் மூலமாக அது வெளிப்பட்டு அது மூலமாக அந்த பாலிசிஸில் சேஞ்சஸ் வந்து அதை ஆரம்பிப்பாங்கன்றதும் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்போது நிறைய போதைப் பொருள் உபயோகிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருக்கு இந்த இன்னி காலகட்டத்தில். குழந்தைகளும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த மாதிரியான கேசஸும் அப்ப நீங்க அதாவது இந்த ஆய்வுக்குள்ள இனிமே வரப்போகுதுன்னா கூட அப்ப இருக்கு, கேசஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? சோ அது எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, ஆல் ஓவர் இந்தியால எப்படி இருக்கு? இதுல தமிழ்நாடும் மற்ற மாநிலங்கள் அளவுல வித்தியாசம்ன்றது இல்லை. நாடு முழுக்க உலகமெங்குமே பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் இனிஷியல் இனிசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஆரம்ப வயசு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு பிரச்சனைக்குள்ள போய் அது நோயா மாறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுன்றதும் ஆரம்பத்துல இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு காலர் வந்துட்டாங்க, கேட்டு வந்துருவோமா? ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் லதா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி. நானும் வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அங்க வந்து ரொம்ப அதிகம். குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர். இப்ப அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதை ஒரு ஏன்னா ரேஷ்மா சொன்ன மாதிரி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தனியான சென்டர்ஸ் வந்து அங்க இல்ல. நான் அங்க வேலை பார்க்கும் போது அப்ப நான் ஒரு ஐநா சபையோட ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும் போது வந்து அப்ப அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நார்த் ஈஸ்ட்ல இன்னைக்கு நாகாலாந்து மணிப்பூர் போன்ற பல மாநிலங்கள்ல வந்து இப்போ அதுக்காக வந்து நாங்க பெண்களுக்கு மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி சென்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப அதுல இருந்து கவர்மெண்ட் லெவல்ல வந்து அதுக்கான அந்த அப்ரூவல் வந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்களோட இந்த டேட்டா முடிஞ்சு வந்த பிறகு கதை வந்த பிறகு கூட ஏன்னா இது பாலிசி லெவல் ஆல்ரெடி ஒரு நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட ஒரு பகுதியில வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ ஆல்ரெடி. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து இது வந்து நம்ம அவ்வளவு நாள் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா, நம்ம வெயிட் பண்ணணுமா? ஏன் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இப்ப நானும் நிறைய பாக்குறேன். இது குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு வராங்க.
பெண்கள் வெளியில வந்து இங்க இந்த பரப்பவை நிறைய இடங்கள்ல இருக்கு. இல்ல வந்து கீழ்த்தரப்பட்ட மக்கள், நடுத்தரப்பட்ட மக்கள், மேற்கு வித்தியாசமும் இல்ல, இங்க எல்லாரும் மத்தியிலும் இது இருந்துட்டுதான் இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன் வந்து இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஜிடிகே ஹாஸ்பிட்டல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஏதோ ஒரு இனிஷியேட்டிவா ஒரு பைலட் ஸ்டடியா குழந்தைகளுக்கான ஒரு சென்டர் இல்ல பெண்களுக்கான ஒரு அமைப்பையே அவங்க உடனடியாக அதை ஆரம்பிக்க கூடாது. நல்ல கேள்வி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங், தேங்க்யூ. நைஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. டிடிகே மருத்துவமனைன்றது வந்து 38 வருஷங்களாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அவேர்னஸ் ப்ரோக்ராம், சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்து நடத்திட்டுரும். அது வந்து ரொட்டீன் பார்ட் ஆஃப் ஆர் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து பெண் நோயாளிகளுக்காகவும் சிகிச்சைன்றது இருக்கு. பட் ஆனால் டிடிகே மருத்துவமனை மட்டுமே அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியாதுன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். 26 கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் சென்டர்ஸ்ல ஒன்று கூட பெண்களுக்கான சென்டர்ன்றது இல்லை. மற்ற என்ஜிஓஸும் இதுக்கு வந்து முன் வரலாம். சென்டர் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, முறையான சிகிச்சை அளிக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதுல நிறைய பேருக்கு வந்து இதுல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் உள்ள இருக்கும்னே தெரியறது இல்ல. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சில ஊடகங்கள் மூலமாகவும் சினிமா மூலமாக தான் நம்ம கத்துக்கிறோம். இப்போ போதைப் பொருள்னா உடனே அடிக்கணும், இல்லைன்னா ஒரு வயலண்டா அவங்க ஆயிடுவாங்க, அவங்க இந்த வயலண்டை தடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வயலண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கு. சோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறது என்னோட கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, பாத்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சாந்தா சொல்லுங்க, சொல்லுங்க. சாந்தா வணக்கம். நான் சாந்தா அம்பத்தூர். சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. இப்ப நம்ம வந்து இந்த குழந்தைங்க அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இப்ப என்னோட குழந்தை எல்லாம் மேரீடு, இருந்தாலும் நம்ம திருப்பியும் பேர குழந்தை அப்படி வரும் அப்படின்னு நம்ம பாப்போம். அப்ப ஒரு குழந்தை வந்து இது யூஸ் பண்றது, இப்ப நமக்கு நம்ம கிட்ட வரும்போது மேபி மறைக்கலாம், வேற ஏதாவது பண்ணலாம், அது நல்ல குழந்தை மாதிரி நடிக்கலாம். ஆனா அந்த குழந்தை வந்து இது பண்ணுதுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஃபார். ஓகே, பொதுவா குழந்தைங்க வந்து அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ பொதுவாக அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த ட்ராப் அவுட் ஆகிறதுக்கோ இல்லை அந்த படிப்பில் கவனம் சிதறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 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 குழந்தைங்களுடைய நட்பு வட்டாரத்தை நம்ம கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த நிறைய பேரண்ட்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பேருமே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் குழந்தைங்க எங்கே போகிறாங்க, யாரோட விளையாடுறாங்க, யாரோட பேசுகிறாங்க, நேரங்களை எங்கே செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இன்றைக்கி இல்லை அவங்களுக்கும். முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தது, அவங்க சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க குடும்பத்தில். ஸோ குழந்தைங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு கண்காணிக்கிறதுக்கு இருந்தது. இன்றைக்கி அந்த சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ அந்த குழந்தை அடிக்கடி கோவப்படுறான், இல்லை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, டயத்துக்கு வீட்டுக்கு வரது இல்லை, இது மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான மாற்றங்கள், நெகட்டிவான சில மாற்றங்கள் பார்க்கும் பொழுது அப்போ அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் அலர்ட் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரேஷ்மா சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசுலேயே இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அந்த மாதிரியான பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. ஜென்ரலாக சொல்லும் பொழுது டொபாக்கோ அப்படின்றது ரொம்ப காமன். அதாவது எந்த குழந்தையுமே எந்த ஒரு ட்ரக் போகிறதுக்கு முன்னாடியும் டொபாக்கோ தான் வந்து அதுக்கு ஒரு நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயில போய் தான் சிகரெட்டோ இல்ல ஹான்ஸோ இல்ல பான்பராக்கோ ஏதோ ஒரு விதமான புகையிலை முதல்ல ஆரம்பிச்சு ட்ரை பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸ்ல. அதுக்கு பிறகுதான் மற்ற ட்ரக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அந்த மாதிரி தெரியும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த பெற்றோர்களோ இல்ல சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ அதை கொஞ்சம் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்க அதுக்கு அடிமையாகாம இருக்கிறதுக்கோ இல்ல மற்ற பழக்கங்கள் போகாம இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா, அவங்க அந்த பழக்கத்துக்குள்ள போயிட்டாங்கிறது நம்மளால கண்காணிக்க முடியும் கண்டிப்பா. அப்படிங்கறதான் இப்ப நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அதாவது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே தெரியறதே கிடையாது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகுது அப்படிங்கறதே தெரியறது இல்ல. வெறும் ஊசிகள் மூலமாக சரி பண்ணுவாங்களா, மருந்துகளா, அல்லது மனநிலை மாற்றம் வருது இவ்வளோ நாள் சொல்லி கேட்காதது வந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துருது இல்லையா. சோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்க? முதல்ல வந்து போதையிலிருந்து வெளியில வரணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு உந்துதல் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு மனோதத்துவ நிபுணரை அணுக வேண்டியது அவசியம், இல்லைனா ஒரு டிஅடிக்ஷன் சென்டரை வந்து போய் பார்க்க வேண்டியது அவசியம். போன உடனே வந்து அவங்கள உள்ள கூப்பிட்டு பூட்டி வச்சிடுவாங்கன்றது தவறான ஒரு கருத்து. ஒரு முறையான சிகிச்சை மையத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலோசகர் பேசுவாங்க, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கு அடிமைத்தனம் இருக்கா இல்லையான்றது, தேவை இருக்கா இல்லையான்றது பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய விருப்பத்தோடைய தான் வந்து அந்த அட்மிஷன் வந்து போடுவாங்க. இதில் நடக்கக்கூடியது முக்கியமாக ரெண்டு விஷயங்கள். ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்த போதையிலிருந்து வெளியில் வரணும்னா அந்த உடம்பு வந்து அதுக்கு அடிமைத்தனமாக மாறி இருக்கு. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிபெண்டன்சிலிருந்து வெளியில் வரணும்னா மருத்துவ உதவின்றது அவசியம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் விட்ராவல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
யாருமே வந்து விருப்பப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போறது கிடையாது. எனக்கு நடக்காதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஒரு ஜாலிக்காக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது ஒரு சில பேர் அதுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எடுக்க வேண்டான்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா அது அந்த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுது. சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஹெல்ப்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது தொடர்ந்து அதுல இருந்து வெளியில வரணும்னா மனோதத்துவ ரீதியான சிகிச்சை. மனோதத்துவ ரீதியான சிகிச்சைனா கவுன்சிலிங். சரி, ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். மகாலட்சுமி சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் கோம்பட்ல இருந்து பேசுறேன். நான் என்ஜிஓ தான். நானு இவங்க எல்லாம் எப்படி காண்டாக்ட் பண்றது? கவர்மெண்ட் ப்ரோக்ராம் கொஞ்சம் டெவலப் பண்ணனா, அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு தெரியல மேடம். சரிங்கம்மா, அவங்க சொல்லுவாங்க. இது இப்ப ஜென்ஸுங்களுக்கு எது பண்றாங்கன்னு தெரியும், ஆனா நிறைய பொம்பளை பிள்ளைங்களும் இப்ப வந்து காலேஜ் போற பொம்பளை பிள்ளைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஊரை விட்டு ஊர் வந்து இங்க ஸ்டே பண்றாங்க, ஆனா வந்து அவங்க பெற்றவங்க கண்காணிப்பு இல்லாதனால சட்டத்தை மீறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க, ஆனா அந்த இடத்துல இருந்து திரும்பி வர முடியல. ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து டெவலப் அதிகமாயிடுது, அதால வந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது. உண்மை உண்மை ரொம்ப உண்மை. வெளியில வந்துதான் தங்கி படிக்கிறாங்க. ஒரு சிட்டிலயோ ஒரு அர்பன்லயோ படிக்கும் போது இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா நடந்துருது, பியர் பிரஷர்னால. அந்த கேள்வியை நீங்க முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்க மனோதத்துவ சிகிச்சை சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன மாதிரி? அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு சிகிச்சைக்கு அப்புறமா அது மொத்தமா அதோட அது கம்ப்ளீட் ஆறது கிடையாது. ஃபாலோஅப்ன்றது ரொம்ப அவசியம், அதாவது தொடர் சிகிச்சை. அந்த ஆலோசகரோட மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்து பேசி வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழிகள் என்னன்றதை பத்தி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஒரு ரெண்டு வருஷ காலம்ன்றது வந்து தொடர் சிகிச்சைன்றது இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். சரி, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றீங்களா பதில் சொல்லுங்க. கேள்வி இன்னொரு தடவை சொல்ல முடியும். அதாவது நிறைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்களே வந்து தனியா இங்க வந்து தங்கி படிக்கும்போது இந்த மாதிரியான இதுக்கு ஆளாயிடுறாங்க. உங்களை எப்படி அணுகிறது? ஓகே, டிடிகே மருத்துவமனை அடையார் சென்னையில இருக்குது. இது வந்து ரேஷ்மா சொன்ன மாதிரி 38 வருட காலம் இருக்கு. இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இப்போ எங்களோட இதில் டிடிகேல வந்து இன்ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்கு. அதாவது நிறைய காலேஜஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ட்ரைனிங்க்கு டிடிகேக்குள்ளே வருவாங்க. அது ஒரு ஆஃப் டே ட்ரைனிங், ஒன் டே ட்ரைனிங் அப்படின்றது அது ஒரு பகுதி. நாங்கள் வெளியில் போய் அவேர்னஸ், கம்யூனிட்டி லெவலில் அவேர்னஸ் அப்படின்றதும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா சின்ன குழந்தையா வயதானவர்களான்றது இல்லை. உதவி தேவைன்னு வரும்பொழுது அவங்க அதை வந்து சரியான ஒரு நிலையத்தை அணுக வேண்டியது அவசியம். எங்களுடைய நிலையம் டிடிகே மருத்துவமனை சென்னையில அடையாறுல இந்திரா நகர்ல இருக்கு. இருக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் இருக்கா உங்களுக்கு? எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து 044-24-91-2948. அது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 24-91-8461. ஸோ இந்த நம்பரில் அவங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தகவல் கொடுக்கறதுக்கு அங்கே ஆட்கள் இருப்பாங்க, சரியா இருப்பாங்க. இன்னொரு நேர் வந்துட்டாரு, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க ராஜசேகர். ஹலோ மேடம், ராஜசேகர் மதுரை மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க. மேடம், அதாவது நம்ம வந்து ஒரு போதை ஒழிப்பு ஆய்வு நிறுவனத்துல இருந்து ஆய்வு பண்றதுக்கு தான் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. ஏன் எல்லாருமே போதை அடிமை ஆகுறாங்கல்ல? இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவோட 2004 நடத்திருக்காங்க. அப்ரூவலுக்கு 2004 இது மாதிரி ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அப்புறம் 2017 நடத்தணும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஏன் இந்த போதை ஒழிக்கணும்னு சொல்லி இந்த முன் வர மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? எல்லாருமே அதுக்கு வந்து அடிமையா தான் இருக்காங்க. ஏன் அதை மாற்ற முடியாது? ஓகே, நன்றி நன்றிங்க தொடர்பு கொண்டதற்கு, நன்றி. ஓகே, இது வந்து இது ஏன் இப்ப அரசாங்கம் செய்யல அப்படின்னு கேக்குறத விட ஒரு தனிப்பட்ட மனிதனா என்னுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கையை சரியான விதத்துல எப்படி அமைச்சுக்கணும்ன்றது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையிலும் இருக்கு. இப்ப இந்த ஆய்வு 2004 பிறகு இன்னைக்கு 2017 இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள அதனுடைய பிரச்சனையினுடைய தாக்கமும் வீரியமும் அதிகமாயிருக்கு. ஸோ அதனால அதை பத்தி ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு கருத்து இல்லாம, ஒரு தெளிவான தகவல் இல்லாம
எந்த ஒரு திட்டமும் அவங்க வந்து அமைக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஆய்வை வந்து இன்னைக்கு 2017 ஆரம்பித்து 2018 அதை முடிப்போன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு பிறகு நிறைய பாலிசிஸில் நிறைய விதங்களில் மாற்றங்கள் வரும். நிறையா வந்து குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அது மாதிரி அந்த பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கான தடுப்பு முறைகள் ஏற்படுறதுக்கு அந்த ஒரு நோக்கத்தினுடைய அடிப்படையை தான் இந்த ஆய்வு. ஆமாம், சொல்ற மாதிரி வெறும் ஆய்வு மட்டும் பண்ணிடுவாங்களோங்கிறது கூட அவரோட ஆதங்கமா இருக்கலாம். ஆய்வு பண்ணி அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த பாலிசி டிசிஷன்ஸ்க்கு சில இந்த ஆய்வுகள் தேவைப்படுது அப்படிங்கறதா நீங்க சொல்ல வந்து விரும்புறது. இப்போ இதுல இன்னொன்று வந்து நமக்கு சில பரவலான பொருட்கள் போதைப் பொருட்கள் இதுங்கிறது தெரியும் பாத்தீங்கன்னா, இப்போ கஞ்சாவோ அல்லது வந்து ஒரு சிகரெட்டோ அல்லது வந்து குதுவோ அந்த மாதிரி. ஆனா சிலது வந்து இந்த சீசனல் மாதிரி சிலது வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒயிட்னர் வந்து அடிக்கடி பிள்ளைங்க முகத்துல வச்சு மோந்துட்டே இருப்பாங்க, அது கூட ஒரு வகையான ஒரு போதை, அது ஒரு அடிக்ஷன் தான். சோ என்ன மாதிரி இப்ப ப்ரிவெயிலிங்கா சொசைட்டில இருக்கக்கூடிய போதை விஷயங்கள் என்னென்ன இருக்கு மேடம்? ஆல்கஹால் அதாவது குடி கஞ்சா தவிர பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா ப்ரிவலன்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து இன்ஹேலன்ஸ்னு சொல்லுவோம், இன்ஹேலன்ட் அண்ட் சால்வன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒயிட்னர் மட்டும் கிடையாது, இந்த கம், ஸோ பெட்ரோல் ஸ்னிஃபிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது அதிகமாக பாதிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க 8 வயசுலேருந்தே அதுக்கு அடிக்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸுக்கு கூட அடிக்ஷனாக வந்து நிறைய பேர் வந்து மாறிட்டுருக்காங்க. ஸோ இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு அடிமைத்தனம் மாறிட்டுருக்கு. காஃப் சிரப்ஸ், தூக்க மாத்திரை, அடுத்தபடியா கஞ்சாவை பத்தி மட்டும் பேசுறோம். ஆனா இது எல்லாமே இதை பத்தி யாருமே யோசிக்கிறதும் இல்ல, இதுக்கு சிகிச்சை முறைகளும் வந்து சரியா வெளியில வரதில்ல. சோ இந்த ஆய்வு மூலமா அது சம்பந்தமான சிகிச்சையும் வெளியில வரும். இது இல்லாம இருக்கும், நீங்க அடிக்கடி அதை தேடி போறது அல்லது அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான இதுவும் உங்களுக்கு இருக்கும். நீங்க முதல்ல கேட்ட மாதிரி எடுத்த உடனே நீ போதை பழக்கம் எடுக்கிறியான்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால சில அடிப்படை தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பயன்பாடு இருக்கிறவங்கள்ட்ட அது 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 சம்பந்தமான பிரத்யேகமான சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த ஆய்வு. ஸோ அப்படிதான் அந்த கொஸ்டின் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல இந்த சிகிச்சை முறையை பத்தி நம்ம இன்னொரு தடவை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. இப்ப வந்துட்டுங்க, நான் வந்து பிசினஸ் மோட்டிங்ல வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பழகிட்டேன். சரி, எனக்கு ஏஜ் வந்து இப்ப 47 ஆகுது. சரி, நான் வந்து ஜவுளி உற்பத்தி பிசினஸ்ல இருக்கேன். சரி, இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப இத வந்து நான் குறைக்கவே முடியல, தடுக்கவே முடியல. என்ன பண்ண, யார அணுகலாங்கிறது உங்க கேள்வி இல்லையா? ஓகே, ரொம்ப வெளிப்படையா அவர் வந்து சொன்னதுக்கு நம்ம பாராட்டணும். இது இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி வந்து இது உங்களுடைய அந்த தொலைபேசி எண்ணை எழுதி கொடுத்துருங்க. நீங்க சொன்ன உங்களோட சென்டருடைய தொலைபேசி எண்ணை நீங்க எழுதி கொடுத்துருங்க, சோ தட் நேயர்களுக்கு நம்ம அதை கொடுத்துட முடியும். இது இந்த கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? முதல்ல அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரு அதை வச்சுதான் பதிலே இதுல இருக்கு. இல்ல, அதுதான் அவர் சொன்னது வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது வந்து தடுக்கவும் முடியல, அதை குறைக்கவும் முடியல, என்னோட பிசினஸ்க்கு தேவையும் படுது, நான் என்ன பண்றதுங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் அவரோட கேள்வி. கால் கட்டாருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய கருத்து அது. ஆனா போதை எடுக்கிறது அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையை கொடுக்குதுன்றதுனாலதான் இன்னைக்கு போன்ல பேசியே இருக்காரு. சிகிச்சை மையத்தை அணுக வேண்டியது அவசியம். பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டியது அவசியம். அதுக்கு அதுல இருந்து வெளியில வர்றது எப்படின்றது சொல்ல வேண்டியது எங்களுடைய கருத்து. முதல்ல அவர் வந்து வெளியே வரணும், அதாவது நான் இதுல இருந்து முழுமையா விடுபட விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரணும் இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 2 decades டிடிகே வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு சக்சஸ் ஸ்டோரிஸ் நீங்க பாத்திருக்கீங்க? அதுல இல்ல இது இல்ல இது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான எப்படி பாத்திருப்பீங்க? ஓகே, எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை எடுக்கிறவங்கல 60% பேர் இந்த குடி அல்லது போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சாதாரண ரொம்ப ஒரு சகஜமான மற்றவங்க மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நோயே வந்து ரிலாப்சபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு எப்போ வேணாலும் திருப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிகாஸ் இட்ஸ் அ பெர்மனன்ட் டிசீஸ், நிரந்தரமான ஒரு நோய். அதனால ஒரு சில பேர் திரும்ப ரிலாப்ஸில் வருவாங்க. பட் அந்த மாதிரி வரும்பொழுதும் திரும்பவும் வந்து சிகிச்சை எடுத்து திரும்பவும் அவங்க ஒரு ஒரு நல்ல வாழ்க்கைக்கோ ஒரு ஒரு தரமான ஒரு குடி இல்லாத ஒரு வாழ்க்கை போதை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 60
70% பேர் ஒரு இந்த நோயிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ முடியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் இதை வந்து திரும்ப குடிச்சிட்டாங்கன்னா அது வந்து வேற விதமாக கண்ணோட்டத்தில் பார்க்கறதுலன்னா அந்த நோயினுடைய தன்மை அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு புரிய வச்சு உடனடியாக உதவி வரத்துக்கு அவங்களுக்கு நம்ம புரிய பண்றீங்க. ஆமா இல்ல, இது இது நோய் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி, அதாவது குடி அப்படிங்கிறதோ கஞ்சா அப்படிங்கிறதோ இது வந்து ஒரு நோய் தான் இது. ஏன்னா இப்போ நோய் வந்து நம்மள அறியாம வர்றது. இப்போ ஒரு கேன்சர் வர்றது எனக்கு அப்படின்னா அது வந்து நான் வரவழைச்சிக்கிட்டது இல்லை, மேபி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல சிலது வரவழைச்சிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு பேர் பிரஷர்னால ஒரு ஜாலிக்காக அதாவது அடிச்சுதான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்குள்ள போகிறத நீங்க எப்படி நோயின்னு பாக்குறீங்க? குடியே நோய் கிடையாதுங்க. குடிக்கிறாங்க, குடிக்கிறதுனாலயோ இல்ல போதைப் பொருள் எடுக்கிறதுனாலயோ தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்ன்றது உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கையில இருக்கிற மற்ற பகுதிகளில் இருக்கலாம், வேலையை பாதிக்கலாம், இல்ல பொருளாதாரத்தை பாதிக்கலாம், குடும்ப வாழ்க்கையை பாதிக்கலாம், சமுதாயத்துல தனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பாதிக்கலாம். தெரியுது நான் குடிக்கிறேன் போதை எடுக்கிறேன் அதனால இந்த பாதிப்பு வருது, தெரிஞ்ச பிறகும் தன்னால நிப்பாட்ட முடியலன்னா அவரை தான் வந்து ஒரு நோயாளி அப்படின்றது சொல்றோம். ஸோ குடிக்கிறவங்க அத்தனை பேருமே குடி நோயாளியும் கிடையாது, போதைக்கு அடிமையும் கிடையாது. பட் ஆனா அவங்க நோயாளியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே ஓகே, அந்த நம்பர் உங்களுடைய டிடிகே சென்டரனுடைய நம்பரை இப்போ காட்டிடுவோம் நேயர்களுக்கு. நேர்களே, இது வந்து டிடிகே சென்டரனுடைய எண், நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளும் தகவல்களையும் பெறலாம். 044-2491-2948 மற்றும் ஒரு எண் 044-2491-8461. இந்த எண்ணை நீங்க தொடர்பு கொள்ள முடியும். இதுல வந்து இப்போ அதாவது அவங்களுக்கு முதல்ல வந்து வீட்டில் கம்பல் பண்றதுனால எத்தனை பேர் சிகிச்சைக்கு வருவாங்க ஒண்ணு, ரெண்டாவது அப்படி வரவங்க நீடிச்சு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான பர்சன்டேஜ் எப்படி இருக்கு? ஓகே, எங்க மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்தி யாரையும் சிகிச்சைக்கு நம்ம உட்படுத்துறது இல்லை. இப்போ கூட்டிட்டு வரவங்க நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க. ஏன்னா அந்த அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து குடிய விடணும்னு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒருத்தர் பேசின மாதிரி என்னால விடவும் முடியல, என்னால நிறுத்தவும் முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மனநிலையில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர், எங்க சிகிச்சைக்கு போகணும்னு தெரியாம இருக்கிறவங்க நிறைய பேர், அந்த மாதிரியான ஒரு குழப்ப மனநிலையில குடும்பத்தினுடைய கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடியவங்க இருப்பாங்க. பட் ஆனா எங்களுடைய நிறுவனத்துல முதல்ல அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்றத பார்த்து அவங்களுடைய உடல்நிலையும் அவங்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கு, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் நம்ம இங்க அட்மிஷன் அப்படின்றது டிடிகே மருத்துவமனை பொறுத்தருக்கு அதுதான் செய்யறோம். அதுதான் நீடிச்சு நிற்கும். ஏன்னா இது எனக்கு இருக்கிற நோய், என்னுடைய நோயிலிருந்து நான் மீண்டு வரணும்னா நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும், நான் சில முயற்சிகள் எடுக்கணும். அது மற்றவங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல வராது, அது நீடிச்சு நிற்காது. செய்தித்தாளில் படிக்கும் போது வேற இப்போ ஏற்கனவே ஒருத்தங்க லதா அவங்க சொன்னாங்க லைன்ல வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நிறைய இருக்கு, அலாமியா இருக்கு அப்படின்னு. நம்ம நிறைய அந்த மாதிரி மத்த ஸ்டேட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறோம் எப்படி இருக்காங்கிறது. ஆனா தமிழ்நாடு பத்தி நம்ம அதிகமா அதை பத்தி தகவல் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எப்படி இருக்கு தமிழ்நாடோட சினாரியோ எப்படி இருக்கு போதைப் பொருள் பயன்பாடு? இதை பொறுத்த வரைக்கவே முடிஞ்சு ரிசல்ட் வெளியில வர வரைக்கும் எங்களால அந்த ஒரு ஆத்தென்டிக் டேட்டான்றது எங்களால கொடுக்க முடியாது. பாக்குறது இருக்கு இல்லையா? கரெக்ட், அதுதான் நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் கிட்டேயே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, பெண்கள் கிட்டேயும் அதிகமாக இருக்கு. எடுத்தா பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனியனே மாறிட்டு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆமா, அது ரொம்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு தன்மை, செஞ்சுதான் பாத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த இது பரவறதுக்கு அதிகமான காரணமா வந்து ஒரு திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்துறது இருக்கு. எனக்கு எந்த ஒரு படத்திலையுமே இன்னைக்கு வந்து ஒரு கடையோ அல்லது குடிக்கிற மாதிரியா குடிக்காத மாதிரியான ஒரு ஹீரோவை காட்டுறது இல்லை அப்படின் போது உங்களுடைய அந்த கருத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலாக எங்களுடைய நிறுவனர் இயக்குனர் திருமதி சாந்தி ரங்கநாதன், எங்களுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர், அவங்களுடைய வலியுறுத்ததின் பேரில் தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படம் அதுக்கப்புறம் ட்ராமா எல்லாத்துலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று வரும், கேப்ஷன் வரும், குடி மற்றும் போதை வந்து இது அப்படி எதிரானதுன்னு வரும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய நிறுவனர் இயக்குனர் திருமதி டாக்டர் திருமதி சாந்தி ரங்கநாதன் அவர்கள் தான். நிச்சயமா அது ஒரு இனிஷியேட்டிவ் தான், அது சொல்ல மாதிரி நிறைய லாங் வே டு கோ ஃபார் அஸ் அப்படிங்கிறது நிறைய நிறைய முக்கியமான நல்ல தகவல்களை இங்கே புதிய நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.